இப்ப நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா அவங்களோட ஆயுதங்களை அதிநவீனப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னென்ன ஆயுதங்களை அதிநவீனப்படுத்தி இருக்காங்க, அதனால என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தான் தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்லாம் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகும். எனக்கா இந்த உதவியை செய்வீங்கிற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இப்ப நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவா இருக்கட்டும் உக்ரைனா இருக்கட்டும், அவங்களோட விமானங்களை டேக் ஆஃப் பண்ணி எதிரியோட நிலைக்குள்ள, அதாவது ரஷ்யா உக்ரைனோட நிலைக்குள்ள போய் தாக்குதல் பண்ணாலோ இல்ல உக்ரைன் ரஷ்யாவோட நிலைக்குள்ள வந்து தாக்குதல் பண்ணாலோ தாழ்வா பறக்கணும், லோ ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்களே அது போல தாழ்வா பறந்து போகணும். அப்படி இல்லையா, இந்த விமானங்களை தாக்கி அழிக்கிறதுக்காகவே, இந்த போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்லாம் தாக்கி அழிக்கிறதுக்காகவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அதோட ரேடார்ல படக்கூடாதுன்னா 4500 மீட்டருக்கும் குறைவா தாழ்வா பறந்து போனாதான் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடாரோட கண்ணில் படாம பறக்க முடியும். அப்படி பறந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இலக்குகளை தாக்கி அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இக்லாயஸ். இது கூடவே இப்ப ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்கிறது வெர்பா மேன் பேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. மேன் பேட்ச்னா மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுவும் ஒரு வகையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரிதான். இது வானத்துல ஏதோ ஒரு டார்கெட் எதிரியோட ஒரு விமானமோ ஹெலிகாப்டரோ பறந்துட்டு இருந்ததுன்னா இது போல தாழ்வா பறந்துட்டு இருக்கும் போது அது அங்க இருக்கக்கூடிய நம்மளோட வீரர் யாராவது பார்த்துட்டாருன்னா அவருகிட்ட இந்த ஆயுதம் இருந்ததுன்னா குறி வச்சு அந்த இலக்கை தாக்களிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மேன் பேட்ச் பயன்படுத்துவாங்க. இந்த வெர்பா இப்ப சமீபத்துல ரஷ்யா அப்கிரேடு செய்யப்பட்ட வெர்பா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால யூஏவிக்கள் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளை கூட ஈஸியா டார்கெட் பண்ணி அழிக்க முடியுது அப்படிங்கறது போல சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட ஒரு பதிவு. இந்த பதிவுல பயன்படுத்தி இருக்கிற மேன் பேட்ச், அதாங்க மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வெர்பா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெர்பாவை இந்த பக்முட் பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில எங்க வீரர்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்கிரேட் பண்ணப்பட்ட வெர்பா மேன் பேட்ச டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த வெர்பானால ஃபிக்ஸ்டு விங் ஏர்கிராப்ட் டைப், யூஏவி டைப், இது போல எதுவா இருந்தாலும் எங்களால தாக்கி அழிக்க முடியும், சுலபமா பண்ண முடியும். இது ஒரு டாக்டிக், அதாவது காம்பினேஷன் ஆஃப் ஆயுதம் அப்படிம்பாங்கல்ல. இதுக்கு முன்னாடி இதே டைலாக இந்த அமெரிக்கா தரப்புல இருந்தா இல்ல பிரிட்டன் தரப்புல இருந்தா ஒருத்தர் வந்து டைலாக் பேசியிருந்தாரு இல்லையா, மேஜிக் வெப்பன் எதுவுமே இல்ல ஆனா ஆயுதங்களை ஒன்னா சேர்த்து பயன்படுத்தும் போது, காம்பினேஷன் ஆஃப் வெப்பன்ஸ் பயன்படுத்தும் போது அது ஒரு மேஜிக் உருவாக்கும்பாங்கல்ல. அது போலதான் இப்ப ரஷ்யாக்கு இந்த இக்லா எஸ்ஸா இருக்கட்டும் இந்த வெர்பாவா இருக்கட்டும் ஒரு மேஜிக்கை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னப்பா இந்த வெர்பால அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். இதோட ரேஞ்சு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. இதோட ரேஞ்ச் இதுக்கு முன்னாடி 6.5 கிலோமீட்டரா இருந்தது, அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது 500 மீட்டர்ல இருந்து 6000 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு இலக்கையும் துல்லியமா தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. போர் சூழல்ன்றதுனால எக்ஸாக்டான டேட்டாஸ் கிடைக்காது, சும்மா சிம்பிளா உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். கிடைச்ச டேட்டா வச்சு சாம்பிளா ஒரு டேட்டா சொல்லிக்கிறேன். அடுத்தது இதோட கிலோகிராம் வார் ஹெட் இருக்குல்ல அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது வெடி மருந்து இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி 1.5 கிலோனாங்க, அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கதா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஜாம் ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க. இப்போ எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எல்லாம் எல்லா பக்கம் வந்துருச்சு, இப்பெல்லாம் ட்ரோன்லயே வந்துருச்சுங்களாமா. ஒரு ட்ரோனை ஏவும் போது அதுல ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இருக்கு, ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இப்ப எதிரி வந்து அந்த ட்ரோனை ஜாம் பண்ணும், சிக்னலை கட் பண்ணும் நினைச்சா அதை கண்டுபிடிச்சு அந்த ஜாமரியோ கொலாப்ஸ் பண்ணி விட்டுருது இந்த ட்ரோன்கள் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. இப்போ விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, பட் இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன என்ற டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கல. வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம். இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கே வந்துருவோம். இது போல ஏதோ ஒரு டார்கெட் பறந்துட்டு இருக்கு, அதை நம்ம வந்து குறி வைக்கணும்னு வச்சுங்க, சில நேரங்களில் குறி வைக்க முடியாது, ஏன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி குழப்பி விட்டுட்டு இருப்பாங்க. இது போல விஷயங்கள் இதுல செய்ய முடியாது, ஜாம் ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூஏவிக்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே குறி வச்சு தாக்க முடியும். அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளை கூட இதை டார்கெட் பண்ணும், அது கூட ஃபிக்ஸ்டு விங் ஏர்கிராப்டா இருக்கட்டும், ரொட்டேட்டரி விங் ஏர்கிராப்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே குறி வச்சு தாக்க முடியும்ன்றாங்க. இதுல 3 டைப் ஆஃப் சென்சார்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வெர்பானால இந்த க்ரூஸ் மிசைல்ஸ கூட குறி வச்சு தாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த ரேஞ்ச் தாழ்வா பறந்துட்டு இருக்கிற எல்லா ஐட்டமும், இந்த 600 மீட்டருக்குள்ள பறந்துட்டு இருக்க எல்லா இலக்கையும் அழிக்க முடியும்ன்றாங்க. ஏரியல் டார்கெட்ஸ் எல்லாத்தையும்
இந்த சாம்னு சொல்லுவாங்க சிம்பிளா, சாம்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அதனால இது ரொம்ப அதிகமா ரஷ்யாக்கு கை கொடுக்குது அப்படிங்கறதோட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிருவோம், ரஷ்யா என்ன விஷயம் செஞ்சிருக்கிறாங்கன்னு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பதிவை, ஜப்பரோஷியா பகுதியில இந்த ரோபோத்தைனி மேல தாக்குதல் பண்ணும் போது ரஷ்யாவோட க்ரூ எடுக்கப்பட்ட, ரஷ்யாவோட ட்ரோன்னால எடுக்கப்பட்ட ஒரு பதிவு. இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், உக்ரைனோட 120 mm மோர்டார் இருக்குன்றத ரஷ்யாவோட ரிகானிசன் ட்ரோன் தான், R-30 இருக்குல்ல அந்த ட்ரோன் வந்து கண்டுபிடிச்சு லொகேஷன் எடுத்து ரஷ்யாவோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்ட்டிலரி டீமுக்கு கொடுத்துறாங்க, நெட்வொர்க் சென்ட்ரிங். அந்த ஆர்ட்டிலரி டீம் எக்ஸாக்டா அந்த லொகேஷன் கிடைச்ச உடனே ஆர்ட்டிலரி செல்ல லான்ச் பண்றாங்க, அந்த செல் எக்ஸாக்ட் ஹிட். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த 152 mm ஹவிட்ஜர் மஸ்தாபி, அதுல இருந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பயன்படுத்தக்கூடியது 152 mm கர்ஷ்னோபோல் பி அப்படின்ற ஆர்ட்டிலரி செல். இந்த ஆர்ட்டிலரி செல்ல அப்படி என்னப்பா இருக்குது அட்வான்ஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கைடட் ஆர்ட்டிலரி செல். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவுல பாத்துருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முன்னாடின்னு நினைக்கிறேன், இந்த மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் இந்த ஆர்டிலரிஸ யூஸ் பண்ணி தாக்குதல் பண்றாங்கல்ல, அது வந்து கம்மியான விலையில தாக்குதல் பண்ணுன்றதுக்காக இந்த செல்ஸ ரஷ்யா ஒரு இடத்துல இருந்து லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, அது போய் உக்ரைன் இருக்கிற நிலையில அங்கேயும் விழுகும். இதனால எக்ஸாக்டா அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு காயம் ஏற்படுமா இறப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். அதான் அந்த கால்குலேஷனை பொறுத்து எந்த அளவுக்கு இவங்க அக்யூரேட்டா குறி வைக்கிறாங்க அப்படிங்கறது பொறுத்த எல்லாம் இருக்கும். அப்படி வச்சாலுமே இந்த போய் விழுகிறதுங்கிறது கம்மி, பாசிபிலிட்டி கம்மி, ஆனா அதிகமான குண்டுகளை பயன்படுத்துறதுனால இழப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. இதுக்காக தான் இந்த ஆர்டிலரிஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ஆர்டிலரிஸே கைடட் ஆர்டிலரிஸா மாறிடுச்சு. அப்படி கைடட் ஆர்டிலரியா மாத்தப்பட்டதுதான் இந்த 152 mm கிருஷ்ணோபால் ஆர்டிலரி செல். இந்த கிருஷ்ணோபால் ஆர்டிலரி செல்ல இந்த லேசர் ஹோமிங் ஹெட்ன்றது இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு இலக்கு இருக்கு, அது போகும்போது இதுதான் இலக்கு அப்படின்னு அந்த கைடட் ஆர்டிலரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இருக்கக்கூடிய லேசர் அது மேல அடிக்கும் போது எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பட்டது ரிட்டர்ன் வரும்ல அதை வந்து அப்சர்வ் பண்ணும் போது என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுனால அக்யூரேட்டா போய் ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து அட்வான்ஸ் பண்ணப்பட்ட ஆர்டிலரி செல். இதை இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா அதிக அளவுல பயன்படுத்திட்டு வராங்க. இதனால அதிகமான சேதங்களை உக்ரைனோட நிலைகள் மேல ஏற்படுத்த முடியுது அப்படிங்கறத போல சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த ஆர்டிலரியோட ரேஞ்ச் சொல்ல மறந்துட்டு பாருங்க, இதோட ரேஞ்ச் 25 km போர் சூழல்ன்றதுனால ரேஞ்ச் எல்லாம் நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது, தோராயமா தான், ஆனா பெரும்பாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப UKவோட இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்யா இந்த கிருஷ்ணோபால் இருக்குல்லங்க M2 வேரியன்ட், இதை அதிக அளவுல செய்யறாங்க. இது ஒரு கைடட் ஆர்டிலரி, லேசர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிலரி செல் தான். இது லேசர் கைடடுங்கிறதுனால லேசர் பீம் இருக்கும், அது போய் அடிச்சுன்னா ரிட்டர்ன் வரதை வச்சுதான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுது இந்த கைடட் ஆர்டிலரி செல். இந்த செல் அதிக அளவுல செய்யறதுனால பேட் வெதர்லயும், அதாவது இந்த வெதர் கண்டிஷன் இதுக்கப்புறம் வின்டர் வரப்போகுது எப்படி இருக்கலாம் சொல்ல முடியாது, அதனால எந்த வெதர்லயும் வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அப்கிரேடேஷன் செஞ்சிருவாங்க ரஷ்யா, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல நம்புறாங்க யூகே இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, வின்டர் வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, இதுக்கு மேல புயல் அடிச்சாலுமே உக்ரைனை கைடட் ஆர்டிலரி மலையில கண்டிப்பா ரஷ்யா நினைவு வைப்பாங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. என்ன நடக்குதுன்றதை இன்னும் கொஞ்ச நாள் தானே பொறுத்து வந்து பார்ப்போம். இப்ப அப்படியே இந்த கொரியன் பெனின்சுலர் சைட்ல வந்தால இந்த கொரியால வந்து பாத்தீங்கன்னா, சமீபத்துல இந்த G7 இருக்காங்களா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அவங்களும் சொல்லியிருந்தாங்க, இந்த கொரியன் பெனின்சுலாவை கம்ப்ளீட்டா டீநியூக்ளரைஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அது கூடவே ஏன் நார்த் கொரியா டீநியூக்ளரைஸ் பண்ணுவா அப்படின்றத கூட சொல்லிக்கிறாங்க. அதுக்கு நார்த் கொரியா காண்டாயி கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன்பா உலக நாடுகளை நீங்கள பெரிய நாடுகள்னு பீத்திக்கிறீங்க, நீங்க முதல்ல டீநியூக்ளரைஸ் பண்ணுங்க அப்படிங்கறது எல்லாம் பேசியிருந்தாங்க. ரொம்ப காரசாரமான விவாதம் இருந்தது. இப்ப அதை அப்படியே மனசுல வச்சுட்டோ இல்ல என்னன்னு தெரியல, நம்ம சைனா அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த என்டையர் மிடில் ஈஸ்ட்ல டீ நியூக்ளரைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நல்ல செய்தி, சூப்பரான விஷயம் பேசிக்கிறாங்க. காரணம் என்ன, இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல நியூக்ளியர் ஆயுதம் வச்சுக்கிறாங்கன்னு அது யாருகிட்ட இருக்குது, அங்க டீ நியூக்ளரைஸ் பண்ணுப்பா, இங்க பண்றோம், நீ பண்ண நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே, எங்கெங்க எதை சொல்லணுமோ அங்கங்க அதை சொல்லிட்டுதான் இருக்கிறாங்க. இந்த சீனா எல்லா பக்கத்துலயும் வாழ கரெக்டா தான் ஆட்டுது, ஆனா நம்ம கிட்ட வரும்போது ஓவர் ஆட்டுது. கொஞ்சம் ஒட்ட நறுக்கணும், அது ஒரு நாள் நறுக்குவோம்.
பட் இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த நார்த் கொரியாவுக்கு இது போல சொல்லிட்டதுனாலயோ என்னமோ தெரியல, ஏதோ ஒண்ணு செய்யணுமா இல்லையா. இப்ப புதுசா மிசைலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஜினை நவம்பர் 11 இருந்து நவம்பர் 14 வரைக்கும் ரெண்டு கட்டமா சோதனை பண்ணி பாத்துக்கிறாங்க. அது சக்சஸ் அப்படிங்கிறது போல நார்த் கொரியா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. காரணம் என்ன, ரஷ்யாவோட கூட்டணிக்குது, அப்புறம் ரஷ்யா டிரான்ஸ்பர் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற பதில் வருது. பட் அது ஒரு வாரமா இருக்கட்டும், இவங்களே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க, சக்சஸ் ஆயிருக்கு, ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இது ஒரு தடை செய்யப்பட்ட இன்ஜினுங்க. இவங்க எதுக்காக இதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க, IRBM சொல்லுவாங்க, அதாவது இன்டர்மீடியட் பேலிஸ்டிக் மிசைல். இதுக்கு இது போல விஷயத்துல யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி என்ன வகையான இன்ஜின், பேன் பண்ணப்பட்ட இன்ஜின் நார்த் கொரியா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹை த்ரஸ்ட் சாலிட் ஃபியூயல் இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. இது சாலிட் ஃபியூயல் இன்ஜினா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு வேளை நார்த் கொரியா இது போல இன்ஜினை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா, இன்ஜினை வச்சு மிசைலை லான்ச் பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனாலயே இந்த மேற்குலக நாடுகளால் கண்டுபிடிக்கலாம் தடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது போல தடை வச்சுக்கிறாங்க. ஆனா அதைத்தான் நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறது போல நார்த் கொரியா கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சக்சஸ்ஃபுல்லா. இப்ப G7 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, ஏன்பா அவனை போய் சும்மா இருந்தவன் சொரிஞ்சு விட்டான், அவன் பாரு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறான், இதுக்கு கமெண்ட் இருந்தா அவன் பாட்டு கமெண்ட் இருந்திருப்பானே அப்படிங்கிறது போல யோசிச்சிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையான்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சமீப காலமா நம்மளோட பதிவுகளுக்குலாம் வியூஸ் கொஞ்சம் கம்மியா போகுது, ஷேர் பண்ணீங்கன்னா ஒருவேளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடவே உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாலஞ்சு பேர்கிட்ட சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த உதவியான காசு செய்வீங்கன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.